கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களையும் குர்ஆனுடன் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இதே குர்ஆனுடன் வாழ வைத்து அல்லாஹ் இதே குர்ஆனுடன் மௌத்தாக்கிடுவானாக. குர்ஆனுடைய அதிசயங்கள், ஆச்சரியங்கள் அற்புதமானது. அது எவ்வளவுதான் பேசினாலும் பேசக்கூடிய மக்களுடைய பேச்சு முடிஞ்சிடும், குர்ஆனுடைய விளக்க முடியாது. உலகத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் எழுதப்பட்ட தஃசீர்கள் எடுத்து பற்றி பார்த்தா அது லட்சம் அல்ல, அது லட்சத்தை தாண்டுது. லட்சத்தை தாண்டுது. குர்ஆனுடைய தஃசீர்கள் ரொம்ப ஆச்சரியமானது, வித்தியாசமான கருத்துக்களை கொடுக்கக்கூடியது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அதில் உள்ள எந்த ஒரு கருத்தையும் யாராலையும் பொய்ப்படுத்த முடியாது. இதெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்த உண்மைகள். ஆனா குர்ஆனுடைய விடயத்தில் நாங்க சரியான கவனம் செலுத்த இல்லை என்று சொல்லி நானும் நீங்களும் என்னையும் உங்களையுமே சாடிக்கொள்ளணும். குர்ஆனுடைய கடமைகள் மிக முக்கியமான ஒன்றுதான். குர்ஆனை நம்புறது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட கூற்றுக்கள் அனைத்தும் உண்மையானது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பாத்தில் அதுல எந்த ஒரு தவறும் நிகழ்ந்தில்லை, நிகழவும் முடியாது, நிகழவும் மாட்டாது. ஏன் காரணம் என்றால் குர்ஆன அல்லாஹ் பாதுகாக்கிறான், குர்ஆன அல்லாஹ் பாதுகாக்கிறான். புத்தி ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ குர்ஆனுடைய கூற்று உண்மையானது, குர்ஆனுடைய கூற்று உண்மையானது. குர்ஆன் சொல்லக்கூடியத புத்தியை மடக்கி வைத்து விட்டு நம்பணும். குர்ஆன் சொல்லக்கூடியத இதை மடக்கி வைத்து விட்டு, புத்திய மடக்கி வைத்து விட்டு குர்ஆன நம்புவோம். குர்ஆனுடைய ஆரம்பத்திலே இதை நல்லா சொல்றாங்க, ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய கிதாபு, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலாவது விஷயம், ஜாலிக்கல் கிதாப், இது ஒரு வேதம், இது ஒரு கிதாப், அதுல சந்தேகம் இல்லை. குர்ஆன் ஆரம்பிச்சக்குள்ளே முந்தி முந்தி சந்தித்தாரு, சந்தேகமான கண் கொண்டு படித்த வானம், சந்தேகமான கண் கொண்டு படித்த வானம், படிச்சு பார்ப்போம்னு படித்த வானம். இதை படிச்சு பார்ப்போமே சரியா பிள்ளையான்னு சொல்லு, இல்ல இதுல சந்தேகம் இல்லை. சொல்றான் முதலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும். யாரை கைட் பண்ணும், யாரை கைட் பண்ணும், முத்தகீன்கள். அது ஆணாக இருக்கவும் மேலும் பெண்ணாக இருக்கவும் மேலும் குர்ஆன் கைடன்ஸ் யாருக்கு சொன்னால், யாருக்கு, முத்தகீன்களுக்கு. முத்தகீன் தக்வாவுடையவர்கள். உலகத்தில் யார் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் என்கிட்ட தக்குவா இல்லைன்றவங்க? ஹெர்மாமும் யாரும் இருக்கிறாங்க எனக்கிட்ட தக்குவா இல்லை சொல்லி சொல்லக்கூடியவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க முத்தகீங்கள், நாங்க முத்தகீங்கள். தொழாத மக்களும் சொல்றாங்க முத்தகீங்கள், தக்குவா நாங்க முஸ்லீம்கள் தானே, எங்கள்கிட்ட தக்குவா இருக்குதானே, நிச்சயமா இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான் தக்குவாவுக்கு வரை விளக்கணும். முத்தகீன் யாரு, முத்தகீன் யாரு, அதனுடைய வரை விளக்கணும், அதுக்குரிய இன்டர்பிரிட்டேஷன். அது அல்லாஹ் நபீத கையில கொடுக்கல, நீங்க இதை இன்டர்பிரிட் பண்ண கூட சொல்லி அல்லாவே அதை என்ன செய்றான் சொல்றான், முத்தகீன்கள் யாரு, அவட சிபார்த்துகள் குவாலிட்டி என்ன, அவட தன்மைகள் என்ன,
முதலாவது என்ன சொன்னா அல்லதீன யுக்மினூன பில் கைப் முதலாவது கொள்கை முதலாவது என்ன அல்லதீன யுக்மினூன பில் என்ன அர்த்தம் என்ன போட்டீங்க இங்கிலீஷ் தர்ஜுமால அன்சீன் என்ன பார்க்க இயலாத்த நம்புவோம் பார்க்க இயலாத்த நம்புவாங்கன்ற மீனிங் பில பார்க்கலாத்த மட்டுமல்ல புத்திக்கு படாத்த நம்புவோம் மறைமுகமானவைகளை நம்புறோம் அது கண்ணுக்கு மறைஞ்சிக்கோ மேலும் புத்திக்கு மறைஞ்சிக்கோ மேலும் கேள்விக்கு மறைஞ்சிக்கோ மேலும் மறைமுகமானவைகள் அன்சீன்ஸ் அல்ல கண்ணுக்கு தெரியாதல்ல மறைமுகமானது புத்திக்கு படுதில்லை புத்திய பாதிக்கு கல்குலேட் பண்ணி கல்குலேட் பண்ணி பண்ணி பார்க்கிறோம் வட்டி எடுத்தா பணம் கூடுமா இந்த காத்து கொடுத்தா பணம் குறையுமா எந்த கல்குலேட்டர்ல வாப்பா இந்த காத்து கொடுத்தா பணம் கூடுன்னு காட்டும் எங்கேயாவது கல்குலேட்டர் இருக்குதா அப்படி மைனஸ் போட்டா பிளஸ் ஆகுதா எங்கேயாவது கல்குலேட்டர் மைனஸ் அடிச்சா பிளஸ் சொல்லுவாங்க என்ன தெரியுது ராங் இந்த கல்குலேட்டர் டெக்னிக்கல் சைட்ல என்ன ப்ரோக்ராமிங்ல மிஸ்டேக் கொண்டு ஆரம்பிக்குது அவங்க சொல்றாங்க மைனஸ் அடிச்சா மைனஸ் பிளஸ் அடிச்சா பிளஸ் ஆனா குரான் சொல்றது மைனஸ் ஆனா பிளஸ் பிளஸ் ஆனா மைனஸ் இது மறைமுகமானது இது மறைமுகமானது மௌத்தாகக்கூடிய ஒவ்வொரு ஜனாதாவும் பேசுது ஹதீஸ் ஒரு ஜனாதாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள ஜனாதா பேசுது ஹதீஸ்ல வந்து சஹிஹான ஹதீஸ் நல்ல மையத்தாக இருந்தால் அவசரப்படுத்துந்தோ அவசரப்படுத்துமோ சொல்லுது சொல்லுது இதே ஜனாதா சொல்லுது எங்கட காது கேட்குதா கெட்ட ஜனாதாவாக இருந்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நீங்க எங்க தூக்கி கொண்டு போறீங்க என்ன எங்க கொண்டு போறீங்க ஜனாதா பேசுது காது கேட்காது எத்தனையோ முடிய நடக்குது காது கேட்குது இல்ல இந்த காது கேட்கறதுக்கும் அல்லாஹ் லிமிட் பண்ணிக்கிறேன் சவுண்ட் சிஸ்டம் எந்த சவுண்ட் இந்த ஒலி கண்ட்ரோல் பண்றோமே இதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவாப்பா எந்த ஒலி கூட கேட்டா தூங்கலாம் பேசணும் காது கூட கேட்டா தூக்கம் வராது உங்களுக்கு இத நல்ல ஒளிமை கூட்டி வச்சா என்ன நடக்காது அல்லாஹ் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு எனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அளவு இதை கொடுத்திருக்கிறான் ஒளிமை செட் பண்ணி வச்சிருக்கிறான் காதால எல்லாம் கேட்கணும் என்ற அவசியம் இல்லை இந்த விரல் ரெண்டு ஒன்று சேருது என்ன செய்யும் ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு கருத்த கல்லுல ஒரு கண்ணன் கரையிருந்த எறும்பு எடுத்து வைக்கக்கூடிய எட்டுடைய சத்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறான் எந்த சத்தம் ஒரு கருத்த பாறாங்கல் பெரிய ஒரு கல்லுல ஒரு கண்ணன் கரையிருந்த எறும்பு நடந்து போகுது இதை பார்க்கிறான் இதை பார்க்கிறான் இரண்டாவது என்ன சத்தத்தையும் கேட்கிறான் என்ன சத்தம் நாய் நடந்தா கேட்கும் குரங்கு பாஞ்சால் சத்தம் கேட்கும் பூனை நடந்தா சத்தம் கேட்குமாங்க பூனையை தூக்கி மேல வச்சிடும் ஏன் காரணம் உண்டா காலைப்படி கால் நல்ல சத்தம் அது நடந்து போனாலே அழகா தானிக்கும் எந்த சத்தமும் கேட்காது இப்ப சொல்லுங்க பார்ப்போம் பூனை எலிய கண்டா என்ன செய்யும் பூனை எலிய கண்டா என்ன செய்யும் நடக்குமா பதுங்குமா பூனை எலிய கண்டா பதுங்கிடும் அப்படி நடக்காது அதுக்கு தெரியும் நான் நடந்தா என்ற நடையினுடைய சத்தத்தை கேட்கும் எலி அதனால என்ன போன்ற கால் இடிக்காதாய்க்குன்னு வாங்க
கொத்தவர் பையன் கூட கேட்கறேன்னு சொல்லுவாங்க. கொத்தவர் பையன் கூட கேட்கிறேன்னு என்ன வார சொல்லுவாங்க? கெலிக்காது. அந்த அளவுக்கு பூனையினுடைய நடையினுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு சக்தியை குடிச்சிக்கிறார் எலிக்கு. அதனாலதான் பூனையை கண்டாடி நடக்காது, பாயும். அப்படியே ஒரு பாய்ச்சல், ஒரு பாய்ச்சல் பாயும். அல்லாஹ் வித்தியாசமான பார்வைகளை கொடுத்திருக்கிறான், வித்தியாசமான இதை கொடுத்திருக்கிறான். நாங்க பார்க்கறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சில திறான் இருக்குது, பார்க்கறதுக்கு இருட்டு வேணும். எதை போல? செவ்வால். இமாமுனா சாமி சொல்ற ரஹ்மத்துல்லாஹி, மனிதா நீ பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும், சில பிராணிகள் பார்க்கறதுக்கு என்ன வேணும்? இருட்டு வேணும். இருட்டை படைத்தவன் இருட்டுக்குள்ள பார்க்கிறான். இருட்ட படைத்தவன் பாம்பிக்குது, பாம்பு குறிப்பாக ராவைத்தான் பார்க்கும், பாலகி பார்க்காது. கண் தென்படும் ராவைக்குத்தான், இருட்டில்தான் கண் தென்படும். அல்லாஹுடைய குதிரம், அல்லாஹுடைய ஆச்சரியம். இதெல்லாம் குரானுடைய ஆரம்பம் சொல்லுது. இந்த குரான் யாருக்கு வழிகாட்டும்? மறைமுகமான விடயங்களை நம்பக்கூடியவங்க. அப்ப நாங்க சொல்றோம் இப்போ விஷயத்தை, இந்த வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒரு மிருகத்துக்கு கொடுத்தது அஞ்சு அறிவு. எத்தனை அறிவு? அஞ்சு அறிவு. என்ன பாபு? ஒரு மிருகத்துக்கு செவிப்புலன் இருக்கு, கண்ணால பார்க்கணும், மூக்கால சுவைத்து பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், வேற என்ன இருக்குது? குசித்து பார்க்கணும், சுவைத்து பார்க்கணும். ஒரு மனிதன் ஒவ்வொ செய்யக்குள்ள அவனுடைய ஒவ்வொல இந்த மூணு வகையான இயல்பு தேவைப்படும். வாயில தண்ணிய போட்ட என்ன செய்யும்? தண்ணியினுடைய சுவை அறிஞ்சிடுவாரு. கையில தண்ணி எடுத்து என்ன செய்யும்? தொட்டு பார்த்தோடனே தண்ணீர கலர், இது நேச்சுரல் தண்ணியா, இது ஆர்டிபிஷியலா, இது என்ன தண்ணி என்ற விளங்கிடும். மூக்குக்கு தண்ணியை செலுத்த என்ன செய்யும்? வாசம். செய்யக்கூடிய தண்ணீர் இந்த மூணு நீக்கோணம். இயற்கையான சுவை, இயற்கையான நிறம், இயற்கையான என்ன வாசம், இது மூணு நீக்கோணம். இது மூணும் தண்ணி நீக்கணும், அப்பதான் செய்யலாம். அப்ப இந்த மூணு அறிவும் எங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒது செய்யக்குள்ள தேவைப்படும். சுவை தருகிறது, பார்க்கறிகிறது, சுவாசித்தறிகிறது, கேட்டறிவது, கையால் தொட்டறிவது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கெல்லாம் ஒரு ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறார். அது என்ன அறிவு? பகுத்தறிவு. என்ன அறிவு? பகுத்தறிவு. ஒன்று ஒன்று ரெண்டு அறிவு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுது? மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். இது யாருக்கு தெரியாது? இது மிருகத்துக்கு தெரியாது, மிருகத்துக்கு தெரியாது. பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை, ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறார். ஆனா முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, முத்தகீங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஏழாவது அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவு தான் வஹீனுடைய அறிவு. எந்த அறிவு? அந்த அறிவு தான் எந்த அறிவு? வஹீனுடைய அறிவு. அது பகுத்தறிவுக்கு மேல் உள்ளது. அந்த அறிவை புத்தியால பகுக்கவும் இயலாது, புத்தியால நீங்க பண்ணவும் இயலாது. இதைத்தான் சொன்னாங்க அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, லவ் கான தீனு பிர்ரயி லகான அஸ்ஃபலுல் ஹுஃபி அவ்லா பில் மஸ்ஹ். நான் இதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், மோசாவில் மசூ செய்தோம். மோசாவில் இப்ப ஒரு திரைச்சிதழ் கேட்கறது, சப்ஸுக்கு மேல மசூ செய்யலாமா இயலாமா? ரெண்டு வகையான ஒப்பீனியன் குலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அதனால பத்தி பேச வர இல்லை. அப்ப மசூ செய்யக்குள்ள, மோசாவுக்கு மேல மசூ செய்யக்குள்ள, சப்ஸுக்கு மேல மசூ செய்யக்குள்ள நாங்க மசு எங்க செய்யறது? கீழேயா மேலையா? மேலதான் கேடு, மேலுக்கு தான் கேடும். ஆனா முறைக்கு என்ன செய்யணும்? புத்திய பாதிக்க என்ன செய்யணும்? காலை சுத்தம் செய்யறது நோக்கம். நாங்க சொல்றோம் ஒவ்வொரு உண்டாலே சுத்தம் செய்யறது, அப்ப கீழுக்கு தான் செய்யணும். சொல்ற அறிவது எவ்வளவு? கீழே சுத்தம் செய்யறது இல்ல, மேலதான் செய்யணும். சொன்னாங்க, லவ் கான தீனு பிர்ரயி
தீன் புத்தியை கொண்டுதான் இருக்க வேண்டியிருந்தால் மோசாவுடைய சொக்ஸுடைய கீழ் பக்கம்தான் மசக செய்ய ரொம்ப தகுதியான இடம் சொன்னாங்க. ஏதாவது அறிவு இருக்கிறது, அதுதான் குரானுடைய அறிவு, அதுதான் வஹீனுடைய அறிவு. குரான் சொல்லுது அதை செய்ங்கோ. கான வக்காபன் இந்த குரான், சஹாபாக்கள் சிந்திக்கிறேன், குரானுக்கு முன்னால் அப்படியே நின்றுடுவாங்க, அப்படியே குரானுக்கு அப்படியே நின்றுடுவாங்க. அங்க பேச இல்லாத குரான் சொல்றத நாங்க நடத்தாக்குவோம். மிம்பர் இருக்கிறாங்க, அது குமர் ரலி அல்லாஹு தஆலா. அப்புறம் காலம், ஒரு காலம் வந்துச்சு, அந்த காலத்திலே நின்று வரைக்கும் அந்த நோய் அரபுலகத்தில் நின்று கொண்டு இருக்குது. மகருடைய கொடுமை, என்ன கொடுமை? மகர் கொடுமை. இங்க என்ன கொடுமை? இது சீதன கொடுமை. இங்குள்ள சீதன கொடுமை அங்க என்ன இருக்குது? மகர் கொடுமை. அப்படின்னா பெண்கள் டிமாண்ட் பண்ற இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், அது அவங்களுக்கு கொடுத்த ரைட், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம். மகர் என்றால் என்ன? ஏன் மகர் கொடுக்கணும்? மகர் எப்ப கொடுக்கணும்? மகரோட மகரை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? சில கட்டங்கள்ல மகர், சில சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி கொடுத்து அதையும் மகரா மாத்தினாங்க. சில கட்டங்கள்ல சில சஹாபாக்கள் தங்க வெல் இரும்பு மோதிரத்தை மகரா கொடுத்தாங்க. ஒரு இரும்பு மோதிரத்தை நினைக்கோ மகரா கொடுத்திருக்கிறாங்க. சில கட்டங்கள்ல ஈச்சப்பல கொட்டையினுடைய அளவு, அந்த விலையினுடைய அளவு தங்கத்தை மகரா கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்திரா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு 400 மிருகங்களை கொண்ட அமௌண்ட் மகராக கொடுக்கப்பட்டது. இப்படியாக வித்தியாசமான மகருடைய தொகைகள் நிர்ணயிக்கப்பட்டது. ஃபுகஹாக்கள் மகரை பத்தி மிச்சம் பேசியிருக்கிறாங்க. குர்ஆன் மகரை பத்தி மிச்சம் டீப்பா கலத்திருக்கிறது. அப்ப மகர் தொகை இதை நிர்ணயிக்கிற பவர் யாருக்கு தெரியுமாயிருக்குது? யாருக்கு? சொல்லுவோம், யாருக்கு? மகர் இவ்வளவு தான் என்ற நிர்ணயிக்கும் பவர் யாருக்கு இருக்குது? பேசுங்களே. நாங்க எல்லாம் மகர் கொடுத்தாங்க தானே பாப்பா, மாப்பிளக்கா மனைவிக்கு அவ கேட்கணும், அவ கேட்கணும் எனக்கு இவ்வளவு மகர் வேணும். இது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த ஒரு வித்தியாசமான அனுமதி. வேணும்னு அவருக்கு சொல்லேனும் எனக்கு ஒரு குமிகள் வேணும், தங்கம் ஒரு குமிகள், அவங்களுக்கு ரைட் இருக்குது. மகரை விசிலந்தால் ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல கொடுக்கப்பட வேண்டிய மகருடைய அளவு, அது ஃபுகஹாக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நிறைய உமருடைய காலத்தில், ரலிய ஆட்சி காலத்தில் பெரிய பரந்த ஊர், பரந்த ஊர், ஒரே ஹிலாபத்து. அப்ப சவுதியும் இல்ல, பஹ்ரைனும் இல்ல, கத்தாரும் இல்ல, அங்கே தமஸ்கஸும் இல்ல, சிரியாவும் இல்ல, அதாவது மிஸ்ரும் இல்ல, எல்லாம் ஒரே நாடுதான். ஒரே ஹலீஃபா, கவர்னர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆச்சரியமான ஹிலாபத்து. சுமார் 22 லட்சம் இஸ்கியா கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு ஊர். துருக்கியிலிருந்து பிடிச்சி சுபஹானல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தில், வட ஆப்பிரிக்காவில், டூனிஸ், அல்ஜீரியா, மொரோக்கோ, அங்கே போனா, அதாவது இந்த ரெண்டுக்கு நடைநிற்கக்கூடிய ஒரு ஒரு தீவு, அது ஐரோப்பா கண்டத்திலேய தீவு, அதுக்குள்ள இஸ்லாம். அங்கிருந்து போகுது இஸ்லாம் எங்கே? தாரிக் பின் ஜியாதின் ஊடாக, வலியின் ஊடாக போகுது, ஸ்பெயினுக்கு போகுது. இஸ்லாம் அப்படியே பறந்து கொண்டு போகுது. மக்களுக்கு மத்தியில் பெரிய மாற்றங்கள் வருகிறது. அதுல ஒரு மாற்றம் தான், பெண்கள் கூடுதலாக மகர் அளவிடுறாங்க. சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு மகர் வேணும். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹும் யோசிச்சாங்க, மகரை மட்டுப்படுத்தணும், மகரை மட்டுப்படுத்தணும். மிம்பர் ஏறினாங்க, சொன்னாங்க, மகரத்தொகை மிச்சம் கூடிக்கொண்டு போகுது, நான் விரும்புகிறேன் இந்த மகரை கட்டுப்படுத்துறதுக்கு. ஒரு பெண்மணி சொன்னா எழும்பி, உமரே, அல்லாஹ் ஓபனாக விட்டத்தை மட்டுப்படுத்துற சக்தி எவ்வளவுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. எப்படி அல்லாஹ் ஓபன் திறந்துட்டோண்டு உங்களுக்கு எவ்வளவு கேட்கணும்? உங்களுக்கு எவ்வளவு கேட்கணும்? இது உங்களுக்குள்ள ஒரு சலுகை.
என்று அல்லாஹ் திறந்து கொண்ட மட்டுப்படுத்துற சக்தி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. உமர் ரலி அல்லாஹ் மிம்பர் என்று சொன்னாங்க, உமரை தவறு செஞ்சிட்டாரு, அந்த பெண் சரி சொல்லிட்டான். இந்த குர்ஆன் குர்ஆனுக்கு முன்னர் அப்படியே கல்லு மாதிரி இருந்த கல்லு மாதிரி. நாங்க அல்லாஹ் எங்க அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த கும்மத்தில் உள்ள ஆக பெரிய பலகீனம் தெரியுமா, யாருமே ஹக்குக்கு முன்னால தண்ட பிரின்சிபல்ஸ் மாத்த விருப்பம் இல்லை. இதான் பிரச்சனை. நான் நினைத்தல நான் சக்கனாக சொல்லி குரானுக்கு முன்னால நிக்கிறத்தையும் நாங்க சக்கனா பார்க்கிறோம், ஹதீஸுக்கு முன்னால நிக்கிறத்தையும் இது நாங்க இதை மாத்தினா எங்கட பிரின்சிபல் எல்லாம் உடஞ்சிடுவேனா, நாங்க இவ்வளவு காலம் பின்பற்றி வார எது இல்லா பேசிடுவேனா, எங்கட பாரம்பரியத்தில் உள்ள பலகீனம் ஏற்படுமேனா என்று சொல்லி நாங்க வாடுறோம். இல்ல எந்த ஒப்பீனியனை கூட மாற்றிக்கொள்ளாத காலத்தில் இருக்கிறோம் நாங்க. குரான் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது, இதை செய்ய வாடமுண்டா என்ன பிரச்சனை? இந்த என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் பார்க்கிறாங்க, ஏன் நான் செய்யறது சரி, குரான் எனக்கும் எந்த பொறுத்திக்கும் எந்த பிரின்சிபலுக்கும் ஏத்த மாதிரி மாறணும். நான் மாறக்கூடாது, யார் மாறணும்? யார் மாறணும்? குரான் மாறும். குரான மாத்தேலங்க யார் மாறணும்? நாங்கத்தான் மாறும். மசூத் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாரு, ஒருத்தர் போனாராம் கையில இருப்ப அவருடைய ஷர்ட் தச்சுறதுக்கு அவருக்கு எத்தனை யார் வேணும்? ஒன்னரை மீட்டர் வேணும் போலவர். எத்தனை மீட்டர்? ஒன்னரை மீட்டர் வேணும். கொண்டேட்டு இருந்தாரு ஷேர்ட் தச்சான்னு சொல்லி புடவை அளந்து பார்த்தா ஒன்னே கால் மீட்டர் தான் புடவைக்குது. எவ்வளவு குறையுது? கால் மீட்டர் குறையுது. இவர் சொன்னாரு புடவை போதான்னு சொல்லி. இவர் சொன்னாராம் எந்த உடம்புல கொஞ்சம் வெட்டி போடுவாப்பா, இதுல உடம்ப கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு புடவை அப்படியே வச்சு இதை மாத்தேனா? இதை மாத்துவோம் நாங்க, இதை மாத்துவோம், மொழிய மாத்துவோம், ஷேப்ப மாத்துவோம், எங்களோட சதைய கொஞ்சம் வெட்டுவோம், குரான மாத்துவோம், என்ன மாத்தேடா? எங்கட ஊர்ல கலாச்சார வித்வான் நான் இதைத்தான் பின்பற்றுவோம், குரான மாத்துங்கோ, இதை மாத்தவாடும். நாங்க இந்த ஜமாத்து, நாங்க இந்த தரையத்தான், நாங்க இந்த கொள்கையில் உள்ளவங்க, இந்த கொள்கைக்கு ஏத்த மாதிரி குரான வடிவமைங்கோ. இது எதுக்கு உதாரணம் உண்டா? ஒன்னே காயார் புடவையை கொண்டேட்டு என்ன போதாது? புடவை போதா? உடம்ப வெட்டு, உடம்ப வெட்டு. அந்த அமைப்பு சொல்றது அதை வெட்டியாச்சு, இவங்க சொல்றது இதை வெட்டியாச்சு, அவங்க சொல்றது இதை மாத்தியாச்சு, கடைசிக்கு பார்த்தா என்ன இல்ல, மார்க்கமே இல்ல, சரியத்தே இல்ல. ஒவ்வொருத்தரும் பழகிக்கும் வாழ்க்கையில குரானுக்கு முன்னால நாங்க நிற்கணும். குரான் என்ன சொல்லுதோ அது சரி, அது சரி. இந்த பழக்கத்தை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை உருவாக்கிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகை செய்வானா. இதோட சேர்த்து நாம் ஒரு புதிய சூரா ஆரம்பிக்க போறோம், சூரத்துல் அஹ்சாப். அஹ்சாப் என்று சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான சூரா, அதாவது மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையோட சோசியல், அதாவது சமூகத்தோடைய வாழக்குள்ள நாங்க பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நாங்க ஒரு குடும்பமாக வாழக்குள்ள வரக்கூடிய விடயங்களை பத்தி இந்த சூராவில் மிச்சம் அதிகமாக அல்லாஹ் இதுல பேசியிருக்கிறான். அதுல ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வளர்ப்பு பிள்ளைகளை பத்தி பேசுறான், பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கிறது இதை பத்தி பேசுறான், மனைவிய தாயினுடைய இடத்துல வச்சு பார்க்கறத பத்தி பேசுறான். யார மனைவிய யார் இடத்துல இருக்கிறது? தாயின் இடத்துல வச்சு பார்க்கிறது கூடாது. தாய மனைவிய தாய்க்கு ஒப்பு காட்டவே கூடாது. நீ ஏன் உம்மாவை போல சொல்லவும் கூடாது. யார போல? நீ ஏந்த உம்மாவை போல? குர்ஆன்ல ரெண்டு இடத்துல இதை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இதுல ஒன்று சூரத்துல் அஹ்சாபுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இதை பத்தி பேசியிருக்கிறான். இதே போலத்தான் இன்னொரு கட்டத்தில் கம்யூனிட்டியாக சொசைட்டியாக வாழக்குள்ள சாப்பாடுகளுக்கு அழைப்பாங்க வலிமாக்களுக்கு,
வலிமாக்களுக்கு அழைச்சா நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வலிமாவுக்கு போறது, எப்படி போறது, எவ்வளவு நேரம் அங்க வெயிட் பண்ணேலும், அழைக்காம புகையிலுமா? உண்மையில் அழைக்காம போகக்கூடாது. இன்னமொன்று இருக்கிறது, நிச்சயமாக எனக்கு தெரியும் அவர் என்ன மறந்துட்டாரு, நாங்க அனுமதி வாங்கிக் கொண்டு போவோம். சிறங்கள் என்ன மறந்திருப்பாரு, நாங்க அனுமதி வாங்குறதுனால் அவங்களுக்கு சந்தோஷம் வரும், அனுமதி வாங்கிக் கொண்டு போவோம். இது இரண்டாவது, பெண்களுடைய ஹிஜாப பத்தி, பெண்களுடைய வெளி வாழ்க்கையை பத்தி, அதாவது தமருஜ், வெளிய வெளிக்கிழமை போறதை பத்தி குர்ஆன்ல பேசப்பட்டு சூரால பேசப்பட்டிருக்கிறது. இதே போல மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியினுடைய குர்பத் கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய எப்படி டீல் பண்ணணும், அவங்க இல்லாத காலத்துல அவர்கள் இருக்கிறத போலதான் அவருடைய எழுத்துக்கள், அவங்க சொன்ன ஹதீஸ்கள் இருக்குது, இது எப்படி மதிக்கோணம் என்ற விடயங்களை பற்றியும் இதுல மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு மிக முக்கியமான தலையங்கம் தான் இதுல பேசப்பட்டது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுடைய மகத்துவங்களை பற்றி. இன்னல்லாஹ وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما என்ற ஆயத்தும் இந்த சூரத்தில் தான் வந்திருக்கிறது. இதே போலத்தான் அனந்தரசத்து சம்பந்தமாகவும் சில ஆயத்துகள் இதில் இருக்கிறது. இதே போல மிக முக்கியமான ஒன்று தான், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்கள் முடித்தார்கள், பல நிக்காஹ்கள் செய்தார்கள் என்றதை பற்றியும் இப்படியான சில முக்கியமான விடயங்களை பற்றி சொன்னது போல யுத்தங்களை பற்றியும் இந்த குர்ஆன் இந்த சூராவில் பேசப்பட்டது. குறிப்பாக அஹ்சாப் என்று சொன்னா ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு ஒரு பெயர் தான் அஹ்சாப் என்றது, ஹந்தக்குரிய போர், அஹலி யுத்தம். ஹிஜ்ரி 5வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவில் போய்த்து சென்றதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான யுத்தம் தான் இந்த யுத்தம், அஹலி யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பிறகு மதீனாவில் எந்த யுத்தமும் நடக்கல, அதுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா யுத்தங்களும் மதீனாவுக்கு வெளியே தான். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைச்சு கொண்டாங்க மதீனாவில், எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனை கீழே வந்து அன்றைக்கு பிறகுதான் மதீனா முனவ்வராவில் சலரி ஸ்கீம் உருவாக்கப்பட்டுச்சுது, அன்றைக்கு பிறகுதான் ரோட்டுகளுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சுது, அன்றைக்கு பிறகுதான் மைக்ரேஷனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு, இதுக்கு பிறகு மைக்ரேஷன் இல்லை, யாருக்கும் மதீனாவுக்கு வரையலாது, மதீனாவுக்கு வாரண்டா ஷோர்ட் டேமுக்கு தான் வரையணும், ரிசோர்ஸ்கள் எப்படி பாதிக்கோணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்ப யாழ்ப்பாணம் மன்னார், அதாவது வெஸ்டர்ன், அதாவது நோர்த் வந்து ஓபன் ஆகிட்டு, இப்ப எல்லா முந்தி 91 அகதிகளாக வந்தவங்க, ரிஃப்யூஜிகளாக வந்தவங்க இப்ப பல இடங்கள்ல திரும்பி பறந்து வாழ்றாங்க. இப்ப அவங்களோட ஊர்களுக்கு திரும்பி போறதை பத்தி, நாங்க திரும்பி போகணுமா தேவையில்லையா, அங்குள்ள ரிசோர்ஸ்களை எப்படி பயன்படுத்துறது, அந்த ஊருடைய டெவலப்மெண்ட் எப்படி செய்யணும், நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால இங்குள்ள ரிசோர்ஸ் எப்படி ஷேர், எப்படி மக்களுக்கு மத்தியில் பிரிந்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அதுல ஒன்று தான் ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். சொன்னாங்க இதுக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்ல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர ஹிஜ்ரத்தை குறைச்சிக்கோங்கோ, நீங்க உங்களோட ஊர்களுக்குள்ளே ஹிஜ்ரத் செஞ்சுங்கன்ற சட்டமும் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. இதை பத்தி எல்லாம் இந்த சூராவில் பேசப்பட்டிருக்கிறது. எனவே தான் இதுக்கு அஹ்சாப் என்ற கருத்து பல குரூப்புகள் என்று அர்த்தம், அஹ்சாப் என்ற கருத்து பல குரூப் என்ன அர்த்தம் என்றால், இந்த யுத்தத்தில் வெறுமனே முஷ்ரிக்கீங்கள் மட்டும் பங்கெடுக்கல, பல குரூப் பங்கெடுத்தாங்க, மக்கத்து காவிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிகீன்கள், மதீனாவுல நபியோடு இருக்கக்கூடிய மக்கள் முனாஃபிகீன்கள் பலரும் சேர்ந்து பங்கெடுத்ததின் காரணமாக இதுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்து இஸ்லாத்தை அட்டாக் பண்றதுக்கு, முஸ்லீம்களை தாக்குறதுக்கு வந்த யுத்தம் என்பதின் காரணமாக இந்த யுத்தத்துக்கு அஹ்சாப் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. அஹ்சாப் என்றால் குரூப்புகள் சேர்ந்து இஸ்லாத்தை தாக்க வந்த ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவில் சொல்லியிருக்கிறான். அதனால தான் இந்த சூராவுக்கு அஹ்சாப் என்ற பெயர் நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துடைய ஆரம்பத்திலேயே எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய சூராக்களுடைய எண்ணிக்கை 114. இந்த 114 சூராக்கள்ல மக்காவில் இறங்கிய சில சூராக்கள், மதீனாவில் இறங்கிய சில சூராக்கள்,
தஃப்ஸீர்களை படிக்கக்குள்ளே விளங்கும் இதே மதீனாவுடைய சூறாவா மக்காவுடைய சூறாவா என்பது பெரும்பாலும் அநேகமான கட்டங்கள்ல ஆயத்த வாசிக்கக்குள்ளேயே உலமாக்களுக்கு விளங்கிடும். இது மக்காவில் இறங்கினது, இது மதீனாவில் இறங்கினது சொல்லி. இந்த சூரத்துல அஹ்ஸாப பொறுத்தவரையில இது மதீனாவில் இறங்கின ஆயத் சூரத்து. இந்த முழு சூரத்தும் எங்க இறங்கிச்சது? மதீனாவில தான் இறங்கிச்சது. இதுல கிட்டத்தட்ட சுமாராக 9-5 ருகூஹுகள் இருக்குது, 9 ருகூஹ் இருக்கிறது, 73 ஆயத்துகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூரா இந்த சூரா. இந்த சூரத்து வந்துட்டு இறங்குறதுக்கும் பல வகையான காரணங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, அதை பின்னால பார்ப்போம். இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, இத்தகில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, வலா துதில் காஃபிரீன், குஃபாரிகளுக்கு முனாஃபிகீன்களுக்கு, வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், துத என்ற அர்த்தம் அத்தா வழிபடுறது, இத்தாஅத் செய்யறது, வழிபட வேண்டாம், இத்தாஅத் செய்ய வேண்டாம். காஃபிரீன்களுக்கும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் நீங்கள் ஒரு போதும் வழிபட வேண்டாம். இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமன், அல்லாஹ் நிச்சயமாக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தூர அறிவும் இருக்கிறது, அறிவு மட்டுமல்ல தூர அறிவும் இருக்கிறது, வெளிப்பக்கம் மட்டுமல்ல உள்ரங்கமும் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்றான், நீங்க ஒரு நாளும் வழிபடக்கூடாது, ஆனால் நேரு மாறாக நீங்க பின்பற்றுங்கோ, நீங்க வழிபடுங்கோ. யார தெரியுமா? மா யூஹா இலைக மின் ரப்பிக், உங்களுடைய அல்லாவின் கோத்திலிருந்து உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா துகைல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காஃபிர்களையோ முனாஃபிகளையோ அவர்களுக்கு நீங்க வழிபடக்கூடாது. வத்தபி, நீங்க யார தெரியுமா பின்பற்றோனா, மா யூஹா இலைக மின் ரப்பிக், அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட, சொல்லித்தரப்பட்ட, ஓலி காண்பிக்கப்பட்ட, வகையாக சொல்லப்பட்ட குரான வகைய மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த ஆயத்தில் பல வகையான விடயங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கிறேன். முதலாவது, இந்த ஆயத்து சூரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, ஏ நபியே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சுமார் 25 மேற்பட்ட நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுறான். அவருடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான், யா ஆதம், யா நூஹ், யா ஈசா, யா மூசா, சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபியினுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லக்குள்ள அந்த நபியினுடைய பெயரை சொல்லித்தான் அல்லாஹ் கூப்பிடுவான். யார சொல்லி? நபியினுடைய பெயரை சொல்லி. குர்ஆன்ல யா கலீமுல்லாஹ்னு வந்தீங்க, ஏ அல்லாஹ்வுடன் பேசியவரே, யா ஹலீலுல்லாஹ்னு வந்தும் இல்லை, ஏ அல்லாஹ்வுடைய நண்பரே, அப்படி அல்லாஹ் கூப்பிடல. ஒவ்வொரு நபிய கூப்பிடக்குள்ளையும் அழைக்கக்குள்ளையும் அவர்களை விழிக்கக்குள்ளையும் அல்லாஹ் அவங்களை பேரை சொல்லித்தான் கூப்பிடுவான். ஆனா தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விழிக்கும் பொழுது, அல்லாஹ் அழைக்கும் பொழுது, அல்லாஹ் கூப்பிடும் பொழுது எந்த ஒரு இடத்திலையும் யா முஹம்மத் என்று கூப்பிடல. குர்ஆன்ல முழுக்க முழுக்க யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நபியை எந்த அளவு கண்ணியப்படுத்தினான் என்றால், நபியினுடைய பெயரை சொல்லி கூட அல்லாஹ் நபிய கூப்பிட இல்லை. ஒரு வாப்பக்கு மகன் கொடுக்கிற கண்ணியம் தான், வாப்பட பெயரை சொல்லி மகன் வாப்பவ கூப்பிட மாட்டார். ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்கிற கண்ணியம் தான், பெயரை சொல்லி கூப்பிட தேவையில்ல, மகன் பெயரை சொல்லி கூப்பிடணும். அபு உமர், உம்மு உமர், அபு தர்தா, உம்மு தர்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர், நபியினுடைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடத்துல முஹம்மத் என்ற வார்த்தையை பார்த்திருக்கிறான்.
அது பாவித்தது அழைக்கிறதுக்கு அல்ல, கூப்பிடுறதுக்கு அல்ல. நாலு ஆழத்தில் ஒன்னு சொல்றான் சூர ஆல இம்ரான்ல, சூர ஆல இம்ரான்ல சொல்றான் வமா கான முஹம்மதுன் இல்லா ரசூல், ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நினைக்கிறது போல அல்லாஹ்வுடைய குமாரரும் அல்ல, நீங்க நினைக்கிறது போல மூணாவது ஆளு மூணு பேர்ல ஒருத்தரும் அல்ல, அவர் யாரு இல்லா ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதுவர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அவருக்கு மௌத்து வரும், அவருக்கு முன்னால மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னாலே ரசூல்மார்கள் வந்தாங்க, அவங்க மௌத்தானது போல இவரும் மௌத்தாகுவார். சூரா ஆல இம்ரானுடைய 144வது ஆயத்தில் இன்னொரு ஆயத்தில் வமா கான முஹம்மதுன், சுப்ஹானல்லாஹ், வமா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வகாதமன் நபியீன். சூரத்துல் அஹ்சாபுடைய நான் ஓதுற சூறாவில் இந்த சூரத்துல 40வது ஆயத்தில் அதை சொல்லி காட்டுறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எந்த ஒரு தந்தை எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. என்ன அர்த்தம், விஜாலிக்கும் உங்கள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்ப இல்லை. யாருக்கும் வாப்பம் இல்லை, நபிக்கு நபியினுடைய பரம்பரை நபியோடே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஏன் ஆம்புல பிள்ளைகள் நாலு பேர், நலமுனா நலமுனாங்க பேசுங்களேன், எல்லாத்திலுமே டவுட்னா நபியினுடைய மனைவிமார்கள் எத்தனை பேரு 11, பிள்ளைகள் எத்தனை பேரு 7, நாலு பொம்புல மூணு ஆம்புல, இதுகளை பாடமாக்கும், இதுகளை பாடமாக்கும். நவீனுடைய புள்ள எத்தனை பேர் பேர் போல எங்கட புள்ள எத்தனை பேர் தெரியும், ஆனா எப்ப சம்பவத்தை கேட்டா வாப்பமார் யாருக்கும் தெரியாது, வாப்பமார் யாருக்கும் தெரியாது. படிங்குது விஷயங்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரிய படிங்க, ஹிஸ்டரிய படிங்க, ப்ரொஃபஸருடைய வாழ்க்கையை பத்தி படிங்க. ஏழு முண்டா யாராவது ஒருத்தர் என்ன செய்வோம் எல்லாமே இந்த டச் ஆன காலம் தானே, டச் ஸ்கிரீன் காலம் தானே, இப்ப ஏழு முண்டா அவர் என்ன செய்வோம் சத்தியாவது செய்வோம் இதை பத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐபேட்ல போடு கொடுத்து யாருக்கு வேணும் என்ன ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும், அடிச்சா என்ன செய்யும், அவருடைய பயாலஜி குழந்தைகளை பத்தி மனைவிமாரை பத்தி பேர பிள்ளைய பத்தி சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷன் இதை பெருசாக்கிடும். அது போல ஒவ்வொன்றும் ஒன்றா அது என்ன செய்யலாம் ரெட் பண்ணிடும். நீங்களே அப்படித்தான் சும்மா எங்கேயாவது போறோட டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துக்கும் நீக்குது ஐக்கன்ஸ், ஆனா இருக்கு இல்ல இஸ்லாத்துக்கு ஐக்கன்ஸ் இல்ல, இஸ்லாம் சுபஹானல்லாஹ். அப்ப நாலு ஆம்புல நாலு பொம்புல புள்ள மூணு ஆம்புல புள்ள மூணு ஆம்புல பிள்ளைகளும் சிறு பிராயத்திலேயே மௌத்தாகிட்டாங்க. அப்ப யாருக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஆம்புல பிள்ளைக்கும் வாப்ப இல்ல. யாருக்கு வாப்பா, நாலு பெண் குழந்தைகள் வாழ்ந்தாங்க, அதுல ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பரம்பரை தான் அப்படியே என்ன செய்து நீடிக்குது. ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹுடைய சஹாபியுடைய மூத்த மகளார், அவங்களுக்கு ஒரு நிக்காஹ் செஞ்சாங்க ஏற்கனவே, அந்த நிக்காஹ்ல கிடைச்ச ஒரு புள்ள தான் உமாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய பெண், இந்த பொம்புல புள்ள அந்த பொம்புல புள்ளையின் பின்னால முஸ்லீமாகத்தான் வாழ்ந்துச்சு சுபஹானல்லாஹ். அந்த புள்ளையத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணையுள்ள நபி, இரக்கமுள்ள நபி, அன்புள்ள நபி என்று சொன்னா, ஒரு நாள் இஷாவுடைய அசருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புள்ள அழுகுது, புள்ள அழுகுது. இப்ப நாங்க என்ன செய்வோங்க, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா புள்ள அழுகுது, நாங்க என்ன செய்வோம், இந்த ஷேப்பானுக்கு வேலையே இதுதான், தக்பீர் கட்டினா தான் அழுகிறான். கையில குர்ஆன் எடுத்தாத்த ஓடி வரா மடிக்கு, யாரு சொல்றது வாப்ப சொல்றது நதி, எங்க கைய போட்டு வரணும் தெரியாது, உடுப்புல நதி பட்டிக்கும், நாங்க கிட்ட எடுக்கிறோம் இல்ல, போறவா போறவா
பள்ளிக்கும் கொண்டாடம் இல்லையே. பள்ளியுள்ளுக்கு கூட்டி வந்து வாங்கோ, பள்ளியுள்ளுக்கு மூத்த சிறுநீர் கழிக்கட்டும், அதை சுத்தம் செய்த இபாதத்தாக செய்வோம். மதுவா செய்ய வேணும். பள்ளியில் உள்ள முசல்லி எல்லாரும் செல்லணும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது நபியினுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கிறதுக்கு. ஒரு காட்டரணி பள்ளியில வந்து சிந்தி கிடைத்தாரு, நபி ஏசினாங்களாங்க, ஏசினாங்க, என்ன செஞ்சாங்க, இதுல சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒத்தருக்கு உதவி செய்யறதுக்கு. அதுக்காக வேண்டிய வாப்பமார் வரக்குள்ள சும்மா அப்படி குன்றோமாறும் பிரஞ்சேசியம் நல்ல அழகா சூப் நல்ல இஸ்னியா கடைக்க வச்சு போட்டு சுத்தமாக்கி நல்ல அழகான உடுப்புடுப்பாட்டி மக்களுக்கு செல்லுங்க புள்ளைய மனம் பூசி குடிவிடு போறேன். ஒத்தர் முத்தமிட்டாலும் அவருக்கு முத்தமிட ஆசை வரணும். அந்த புள்ள சிந்தினி கழிச்சிட்டு நாங்க அது ஒரு ஒப்பச்சுனிட்டியாக பார்ப்போம். ரோட்ல போற அவர் வாழைப்பழத்தை விதிச்சாரு, எல்லாருமே எல்லாருமே தின்னு நின்று போறாங்க, ஒத்தருமே ரோட்ல வாழைப்பழ தோல் போடுறாங்க, என்ன அர்த்தம்? எங்க ஈமான கொஞ்சம் செக் பண்ணி கொள்ள எனக்கு இடம் இல்லை. ஒத்தர் போட்டு போனா தானே வாப்பா, இமாத்தத்துள்ளாத அனைத்தரை பாதையில் உள்ள அழுக்கு முள்ளுகளை தூக்கி வீசுறது போன்ற ஈமான் ஒரு பதிவு சொன்னாங்க, அது அடைஞ்சு கொள்ளையிலும் ஒத்தருமே வீசுறாங்க, என்ன அர்த்தம்? ஒரு சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடையில சாமான வித்துட்டு வித்த சாமான வாங்கி கொண்டு போன சாமான திருப்பி ஒருத்தர் குழந்தை அதை வாங்கி கொண்டா அவருக்கு என்ன சிறப்பு இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. ஆனா சிறப்பை நான் மறந்துட்டேன், என்ன என்ன சிறப்பு இருக்கு சொன்னாங்க. இவரு கைக்கு கடையோடு திறந்தாரு, கடை திறந்து வியாபாரம் பண்றாரே பண்றாரே பண்ற ஒத்தருமே என்ன செய்யறாங்க இல்ல, என்ன செய்யறாங்க இல்ல, சாமான் திரும்பி வருகிறதில்லை. ஒரு நாள் எப்பயோ ஒரு நாளைக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு பிறகு ஒத்தர் வந்து சாமான ரிட்டர்ன் பண்ணினாரு, சாமான வாங்கிட்டு கடையை விழுத்து முடித்தார். எனக்கு தானே வரும். வமாக்கான முஹம்மது அபாஹதின் ரிஜாலி நிற்கும் மூணாவது, இது சூரத்துல் அஹ்சாபுடைய 40வது ஆயத்து. சூரா முஹம்மது இன்னொரு ஆயத்து இருக்குது, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வஆமனு பிமா நுஸ்ல அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம். இன்னொரு ஆயத்து இருக்குது சூரத்துல் ஃபத்ஹ்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன ஆமனு மஅஹு அஷிட்டாஉ அலல் குஃபார். இந்த நாலு இடத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஹம்மத் என்ற பெயரை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அதுவும் நிர்பந்தமான கட்டம், அந்த இடத்துல பெயரை பாவித்துத்தான் ஆகோணம், பெயரை பாவிச்சு பெயரையும் சொல்லணுமே அதுக்காக வேண்டி சொன்னான். ஆனால் பெயரை சொல்லி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கவும் இல்லை. எங்களை பார்த்து சொல்றான், லா தஜ்அலு துஆ அர்ரசூலி பைனக்கும் கதுஆ இபாதுக்கும் பஅமா. உங்கள சிலர் சிலரை அழைப்பது போன்று யூசுப் என்று சொல்லியும் உமர் என்று சொல்லியும் தௌஃபீக் என்று சொல்லியும் சிலரை சிலர்கள் அழைப்பது போன்று நீங்க நபியினுடைய பெயரை சொல்லி நபியை நீங்க கூப்பிட வேண்டாம், நீங்க கூப்பிடக்குள்ள அவருடைய துணை பெயர்களை சொல்லி கூப்பிடுங்கோ, கண்ணியமான பெயர்களை சொல்லி கூப்பிடுங்கோ என்ற அர்த்தம் என்ற கருத்தை குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். எனவே யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, ஏ நபியே, ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ. நபிக்கே இந்த கட்டளை என்ற எங்களுக்கு என்ன கட்டளை? இத்தகில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர், அல்லாஹ்வை மறக்காதவர், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வாழ்ந்தவர். அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இத்தகில்லாஹ். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஹாதா தன்பீஹுன் பில் அஅலா அலல் அத்னா, இவருக்கே இது கட்டளை என்றா எங்களுக்கு பிடிக்கும். மேல உள்ளவரை சொன்னா கீழே உள்ளவருக்கு என்ன வரும்? சும்மவே படுமது. நீங்களும் நாங்க சொல்றத கேட்கணும்டா, நாங்க யாரு? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொங்கோ.
தக்குவாண்ட என்னங்க? தக்குவாவுக்கு பல வகையான வரைவிலக்கணம். அலி ரலி அல்லாஹு சொன்னாங்க தக்குவாவுடைய வரைவிலக்கணம் நாலு சொன்னாங்க. நாலு, யாருடைய வாழ்க்கையில நாலு அம்சம் இருக்குமோ அவங்களுடைய தக்குவா இருக்குன்னு சொன்னாங்க. அல் ஹவ்பு மினல் ஜலீல், அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், கணக்கு காட்டணுமே என்ன பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அச்சம். அல் அமலு பித்தன்ஸீல், குர்ஆனை கொண்டு அமல், நான் ஒரு கடைக்கு வைத்திருந்தேன், அதாவது தர்ணங்கர் ரோட்ல கடையில போய் சாமான் வாங்கினோம், வாங்கினேன் ஒரு கிளாஸ்ல தீக்குது, கிளாஸ்ல ஒரு 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 இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவிதையை ஒட்டிக்கிறாங்க, எழுதி ஒட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி அதை எழுதி வைக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மனிதா நீ கடையில சாமான் வாங்கிக் கொண்டிருக்கிறாய், உன்ட கஃன் புடவையும் கடையில விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது உனக்கு தெரியாது இருக்கும். எத்தனையோ பேருடைய கஃன் பஜாருக்கு வந்துட்டு, இப்ப எத்தனையோ பேருடைய கஃன் பஜாருக்கு வந்து விட்டது, எத்தனையோ பேருடைய கஃனுடைய புடவையினுடைய பஞ்சி முளைச்சிக்கு, இப்ப பஞ்சி முளைச்சிக்கு எங்க? எங்கயோ ஊர்ல அது நெய்யப்படும், அதை பீஸ் பண்ணுவாங்க, பண்டில் பண்ணுவாங்க, வந்து சேரும் உங்களோட பீர் 6 யார் 7 யார் 8 யார் உங்களோட கடைக்கு வந்து சேரும், அது டைமுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். والاستعداد يوم الرحيل, முத்தகீங்களுடைய மிகப்பெரிய அடையாளத்தில் உள்ளதான் மௌத்துக்கு ஆயத்தம். மௌத்துக்கு ஆயத்தம் குரான்ல ஹதீஸ்ல மௌத்த பத்தி நிச்சயம் வந்திருக்கு. மௌத், மௌத்த பத்தி ஞாபகப்படுத்துவோம். நாங்க எல்லாரும் எப்படி கூட தெரியுமா, இந்த கல்லா சில விஷயங்களை கண்ணுக்கு முன்னு காட்டுறோம், கண்ணுக்கு முன்னு காட்டுறோம். நம்ப தகுந்த ஒரு ஜனாசாவோட பங்களுக்கல்ல, ஜனாசாவுக்கு பிறகு போயிட்டு விசாரிச்சு அந்த குடும்பத்துக்கு 6 லட்சம்ல போனோம், அந்த குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷம். அவங்க சொல்றாங்க இவர் மௌத்தானத்தை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சந்தோஷமான மௌத்து, சந்தோஷமான மௌத்து. மௌத்துக்கு முந்தி இருந்தாராம் மனைவியை பார்த்து பால் குடிச்சாலும் பால் கொண்டு வாங்கன்னு சொல்லி, என்ன பால் பால் பால், மனைவி பயித்து பால் எடுத்து கொண்டு வாரா, பாலை கொடுக்கிற பால் கொஞ்சம் பால் குடிக்க முடியும், குடிச்சிட்டேன் பால், வாயெல்லாம் பால், வாயெல்லாம் பால். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வஸ்தாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, வஸ்தாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, மரண படுக்கையில பால் குடிக்கிறாங்க பாப்பா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் மௌத்த பத்தி, சில மக்கள் இருக்கிறாங்க மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள ஸலாம் சொல்லி வரவேற்பாங்க, மலக்குள் மௌத்த கூப்பிடுவாங்க, உங்களைத்தான் இவ்வளவு நாள் பார்த்து கொடுக்கிற வாங்கோ, அவங்களுக்கு மௌத்து சந்தோஷம். வாம்மா இன்கான மினல் முக்கர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். சுப்ஹானல்லாஹ், இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கினா மௌத்துக்கு ஆசைப்படுவோம், இந்த உண்மையெல்லாம் விளங்கினா மௌத் இன்பமாக இருக்கும். சொன்னாங்க அல்லாஹ் வெச்சத்தை கொண்டு பொருந்திக்கொள்றது, என்ன வந்தாலும் பிரச்சனை, ரப்புடைய விருப்பமா
சரி அல்ஹம்துலில்லாஹ். சில வித்திய மனசுக்கு பாரம், ஒன்றும் செய்யறா ஒன்றும் செய்யறா. அல்லாஹ் வெச்சத்த பொருந்திக் கொள்வோம், நோயிலையும் பொருந்திக் கொள்வோம், மௌத்திலையும் பொருந்திக் கொள்வோம், சக்கராத்திலையும் பொருந்திக் கொள்வோம், எல்லாத்திலையும் பொருந்திக் கொள்வோம், எல்லாத்திலையும் பொருந்திக் கொள்வோம். எங்க ஹஜரத் மௌலி இருந்தார், சின்ன வயசு, அல்லாஹ்வுடைய கபர பிரகாசமாக்கி வைப்பானாக. கேன்சர்ல மௌத்தானார் ஒரு மௌலவி ஆலி ஹபீப் சலாம் ஊரு, நல்ல கடுமையான வருத்தி திணிக்கிறார். அவரை பேச்சு விசிட் பண்ணினாங்க, அவர் சொன்னாராம், இன்றைக்கு தான் ஒரு ஹதீஸ் விளங்குது, கடுகு மணி அளவுள்ள ஈமான் உள்ளவனையும் அல்லாஹ் நாளைக்கு நரகத்துல போட மாட்டான், சுரக்கத்துல தான் போடுவான் என்று சொன்னார் சொல்றாங்க தானே. அந்த ஹதீஸ் இன்றைக்கு தான் விளங்குது, அந்த ஈமான் தான் இந்த நோயை கொண்டு பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையை தந்துச்சுன்னு சொன்னாராம். அந்த ஈமான் தான் இந்த நோயை கொண்டு பொருந்திக் கொள்ற சந்தோஷமான கட்டத்தை தந்தார். அவரை பற்றாலான சந்தோஷம், ரப்புடைய நாட்டம், அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய நாட்டம் என்ன, அது தங்களுடன் பேசலா. தக்வா என்ன பண்ணிக்குது, தக்வாவுக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி வரைவிலக்க சொல்றாங்க, أن تعمل بطاعة الله على نور من الله ترجو ثواب الله. الله بكم علي بلونا رندي بشيء تولي رندي بشيء على نور من الله. الله سنة برهارم سيئون الله مليا نمبك بيشون عادر بيشون الله مليا نمبيا كتن سكرين تيجي بارا ஒரு புது மாப்பிளைக்கு இருந்து கொடுக்கறீங்க, கொடுக்க இல்ல என்ன சரி நினைப்பாங்க தானே, என்ன என்ன கொடுக்கலட்டி இதுக்கு நன்மை இல்ல, கொடுக்க இல்லட்டி என்ன சரி நினைப்பாங்கல்லவா, அதுக்கு சாப்பாடு, இந்த சாப்பாடு என்ன இல்ல நன்மை இல்ல. ஏன் காரணம், அல்லாஹ் ஆதரவைக்கலையே, இங்க எல்லாரும் கொடுக்கறாங்க நாங்களும் கொடுத்தோம் என்ன சொல்லுவாங்களே மக்கள், அல்லாஹ்வுக்கு அப்படி இல்ல. அல்லாஹ் சொன்னத்த அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செய்யும்போ அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு செய்யும். ஒரு பாதத்தை மட்டும் தன்னை பாதுகாத்துக் கொங்கோ, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பாதுகாத்துக் கொங்கோ, அல்லாஹுடைய வேதனையை விட்டு பயந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தக்வாவை நசீபாக்குவானா. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ, எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு விரண்டு ஓடியது போல நாங்களும் ஓடக்கூடிய மக்களாக மாறிடுவோம். அந்த பெண்மனித இடத்துல வைத்து பாவத்துக்கு நாடுறாரு, பாவத்துக்கு ஆசைப்படுற வாலிபர், அந்த பெண் முகத்தை பார்த்து சொன்னா, இத்தகில்லா, அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னா இவருக்கு அல்லாஹுடைய அச்சம் வந்துச்சு, கொடுத்த காசையும் திருப்பி கொடுக்கல ஓடி வந்துட்டாரு, இதுக்கு பேர் தக்வா. அந்த பால், அந்த ஆடி மேய்க்கிற இடையன் சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு ஆட்டத்தாவா போனக்கு சல்லித்தாரேன், இது ஏந்த ஆடு இல்ல, இது யாரோ ஒருவருடைய ஆடு, இன்னமும் அமானிதமாக என்ற கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஏமாத்துறது, இதுக்கு பேர் தக்வா, இதுக்கு பேர் தக்வா. இதற்கொண்டுதான் இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பித்துத்தான், அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், ஒரு போதும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் நீங்க வழிபட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்த அமைப்புல முறையில பள்ளிகளுக்குள்ள தீனுடைய வகுப்புகள், தீனுடைய கிளாஸ்கள் நடக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்ய பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் நல்லவைகள் செய்து அல்லாஹ்விடத்தில் அன்பான அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.